பிரைஸ் லார்ட், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் பாடலை பார்த்துருந்தீங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த ட்ராக்கு அந்த மியூசிக்கூட நாங்கள் அப்லோட் செய்கிறோம், அதை நீங்கள் கேட்டு ஒவ்வொரு சபையிலும் பாடுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறேன். லைக், ஷேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் செய்யுங்க. நீங்கள் செய்கிற உதவி என்னென்றால் எங்களுக்காக ஜெபியுங்கள் போதும். இதற்காக முயற்சி எடுத்து செய்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிகளும் தேவன் அவங்களுடைய இருதயத்தை பாரத்தை அறிந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளுக்குரிய தியானம் ஆதியாகமம் 29:33. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்க எல்லாரும் பார்வையில அற்பமா எண்ணப்படுகிறாயா? டோன்ட் வரி, உன்னை அற்பமா எண்ணப்பட்டது தேவன் கேட்டருளி உன்னுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார், எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க. யாக்கோபு நேசித்தது ராகேலை, ஆனா லேயா அற்பமா எண்ணப்பட்டார். கலங்கி இருந்திருப்பாங்க, அவமானமா இருந்திருப்பார்கள். அற்பமா எண்ணப்பட்டதுனால மனிதர் பார்க்கவில்லை, கணவரும் பார்க்கல, சகோதரியும் பார்க்கல, தந்தையும் பார்க்கல. அந்த வேதனை தேவன் பார்த்தார். அந்த அற்பமா எண்ணப்பட்டது தேவன் பார்த்தார். தன்னுடைய லைஃபே சேஞ்ச் ஆச்சு. ஆசீர்வதித்தார், கர்ப்ப பலனை ஆசீர்வதித்தார். முதல் பையன் ரூமனை கொடுத்தார், இரண்டாவது சிமியோனை கொடுத்தார். சிமியோன் என்றால் என்ன? அற்பமா எண்ணப்பட்டதை தேவன் பார்த்து அருமையான பிள்ளை கொடுத்ததுனால சிமியோன் என்று பெயர் வைக்கிறார். நம்ம லைஃப்ல கூட மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறார்களா? தாளந்து இல்லையே, அழகு இல்லையே, அந்தஸ்து இல்லையே, ஆஸ்தி இல்லையே, படிப்பு இல்லையே, பட்டம் இல்லையே என்று சொல்லி மற்றவர்கள் உன்னை அற்பமா எண்ணினால் நீ கவலைப்பட தேவையில்லை, என்றால் தேவன் உன்னை பார்க்கிறார். நம்ம தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டு ஒருவேளை அவரே நம்ம வெறுத்துட்டா அந்த உலகத்துல யார் உன்னை காப்பாற்றக்கூடும்? மனிதர்கள் முன்னா இல்ல, தேவன் முன்னா நம்ம நல்லவங்களா இருக்கணும். மனிதர்கள் முன்பாக கூட நம்ம சாட்சியா ஜீவிக்கணும். அவரை சிலுவையில் அறையும் போது கூட தேவன் தகப்பனுடைய வார்த்தையோட அன்பை கடைபிடித்தார், மற்றவர்களை நேசித்தார். தேவன் கடைசி வரையும் அவரை விரோதமாய் நினைத்தவர்களும் அவர் விரோதமாய் பேசினவர்களும் அவரை எதிரியாக நினைத்து அவரை சாதனம் சொல்லி கேட்டவர்களும் கிட்ட விட அவர் அன்பாக இருந்தார். ஒரு விதத்துல அற்பமா எண்ணப்பட்டாங்க, ஆனா எங்களுக்கு ஆறுதல் யார் இருந்தாங்களா? சிமியோனை தேவன் கொடுத்தாங்க. அந்த சிமியோனை குறித்து பார்க்கும் போது அவர் அந்த மீனிங் வந்து He has heard of my suffering. மற்றவர்கள் மூலியமாய் அவங்க புறக்கணிக்கப்படவில்லை, சொந்த கணவர் மூலியமாய் ஐயோ என் அன்பு செலத்திலேயே, இதற்காக தன் சகோதரி கூட என்னை வெறுக்கிறார்களே என்ற கலங்கி இருக்கும் போது தேவன் மனதுருகி கர்ப்பத்தை திறக்கிறார், பிள்ளைகளை கொடுக்கிறார். வாக்கு ரத்தம் தன் 12 கோத்திரங்களை தேவன் நிறைவேற்றுகிறார். அருமையான சகோதரனே சகோதரி, ஒருவேளை நம்ம என் சிறுமையாய் நான் இருக்கிறேன், என் யாருமே பார்க்கல, நான் எளிமையா இருக்கிறேன், என்னை யாருமே பார்க்கல, எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறார்களே, என் வியாதி மூலியமா, என்னுடைய குணங்கள் மூலியமா, என்னுடைய பேச்சு மூலியமா அநேகர் என்னை புறக்கணிக்கிறார்களே, நான் சிறுமைப்பட்டவளா இருக்கிறேன் சொல்லி கலங்க இருக்கிறாயா? தேவன் உன்னை பார்க்கிறார். என் சிறுமையை பார்க்கிறவர்கள் யாரும் இல்லை என்று கலங்கி இருந்த லேயா இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பான் சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டான். அன்பான சகோதரனே சகோதரி, ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். உன் கலக்கங்களை பார்க்கிறவர், உன் கண்ணீரை பார்க்கிறவர், உன் வேதனையை பார்க்கிறவர், உன் சிறுமையை பார்க்கிறவர், உன் அவமானத்தை, நிந்தையை, ஒடுக்குதலை, உன் தோல்விகளை, உன் கண்ணீரை பார்க்கிறவர் ஒருவர் உண்டு. நீ மனிதருக்காக எந்த காரியம் செய்யாதீங்க, தேவனுக்காக செய்யுங்க. தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், நிச்சயமாய் உன் வேண்டுதல் கேட்கப்படும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்கான நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உம்முடைய சித்தமாக நான் ஜீவிக்கும்படி எங்கள் சிறுமையை பார்த்தவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, எங்கள் வேதனையை அறிகிறவரே, என் துக்கங்களை அறிகிறவரே, எங்களை பார்த்து கொண்டு இருப்பவரே, எங்களை கண்ணோக்கி பாருங்க. இந்த நிலைமைகளெல்லாம் மாற்றி போடுங்க, இந்த தடைகளெல்லாம் மாற்றி போடுங்க.
இந்த வேதனையெல்லாம் மாற்றி போடு, இந்த கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும். உன்னுடைய சித்தம் எங்கள் மேல கிருபை செய்யுங்கப்பா. எங்களை சிறுமையை பார்த்தவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, பலன் கொடுக்கிறவரே, எங்கள் கண்ணீர்களெல்லாம் துடைக்கப்படும். ஒருவேளை ஒதுக்கப்பட்டிருந்தால், சிறுமை அடைந்திருந்தால், கண்ணீரோடு இருந்தால், இதுக்கு பதில் தருகிறவர் நீங்க ஒருவரே அறிந்து உங்களுடைய பாதத்தில் வந்து சேரட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.